ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோல கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி லவ்வர்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன். ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செய்யறது கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வரையணும். ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டா இருக்கணுன்றதுக்காக நிறைய ஸ்ட்ரக்சர் டிராயிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கெம்ட்ரா அந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கு, ஃப்ரீயும் எடுத்துக்கலாம், பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆன்லைன்ல மார்வின் ஜேஎஸ் அப்படின்னா மார்வின் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வரைகிற ஒரு சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, ஒரு வெப் ஆப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரக்சர் வரைய முடியும். கெம்ட்ரால இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி கெம்ட்ரா வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கும் எந்தெந்த ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் இதில் ஒரு டீசெண்டான கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸ் வரைகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அண்ட் இன்பில்டாகவே நிறைய வரைஞ்சி வச்ச ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் பிஎன்ஜியாவோ ஜேபிஜியாவோ. இது வந்து ஒரு டெமோ, இது வந்து வெப் வியூ. இந்த மார்வின் ஜேஎஸ் வந்து உங்களால் ஒரு சாஃப்ட்வேராக டவுன்லோட் பண்ணிக்க முடியும், பட் அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அவங்களோட வெப்சைட் போயிட்டு. வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கெம் ஆக்ஸான், நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அண்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மார்வின் ஜேஎஸோட ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபைவ் சைக்ளிக் காம்பவுண்ட் அந்த சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து எசென்ஷியலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், கார்பன், ஹைட்ரோஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிளேஸ் ஆகிடும். இப்போ அது செலக்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே எந்த இடத்துல நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதுதான் வரும். அதேமாதிரி உங்களால் பொசிஷனும் மாற்றிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்டிகுலராக ஒரு இடத்த காம்பவுண்ட் செலக்ட் பண்ணிங்கனாலும் அதையும் உங்களால் டெலீட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இங்கே வந்து பாண்ட்கான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ பாண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே என்ன வேணுமாலும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரைமரி அமைன். ஸோ உங்களால் வந்து ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் இருக்கும், பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, டபுள் பாண்டு, எது வேணாலும் உங்களால் ட்ரா பண்ணிக்க முடியும், சைன் அசைன் பண்ண முடியும், உங்களால் ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன் உங்களால் வரைய முடியும். ஸோ இது வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரும், அதுவே பொசிஷன் காமிக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. மேலே இருக்கிற எல்லாமே பேசிக் தான், அண்டூ ரீடு, சேவ் ஆப்ஷன் இருக்குது, கட் காப்பி பேஸ்ட் இருக்குது, ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அண்ட் இந்த பக்கம் எல்லாமே பாண்ட்ஸ் அண்ட் ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களால் டெக்ஸ்ட் கூட உங்களால் என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் முடித்த உடனே இங்கே இருக்க இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் போயிடுங்க. இமேஜ் போயிட்டு பிஎன்ஜியாக வேணுமா இல்லை ஜேபேக்காக வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ பிஎன்ஜி அண்ட் சைஸு அண்ட் ஜூம் டு ஃபிட்டுக்கு இருக்கட்டும். ஆட்டோ ஷ்ரிங்க் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷ்ரிங்க் ஆகிடும். ஃபிட்னா அது வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் இருக்கும். அந்த வித் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 200x200 கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு கிளியராக ஒரு பிக்சர் உங்களுக்காக நான் டவுன்லோட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போல்டு இருக்குது, இட்டாலிக் இருக்குது, சப்ஸ்கிரிப்ட், டவுன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் க்ரீக் சிம்பிள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கொடுத்துருவோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ சேவ், இப்போ இமேஜ் போயிடுங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஹை குவாலிட்டி வேணும் இல்லையா, அதனால் 1000x1000 ஓகே. இப்போ டவுன்லோட் கொடுப்போம். அகைன் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆகி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டிரான்ஸ்பரண்ட், அதனால் உங்களால் வந்து எங்கே வேணாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரக்சர் உங்களால் வரைய முடியல, எடுக்க முடியல, கிளியராக இல்லைன்னா உங்களால் வரைஞ்சிக்கலாம். உங்களோட ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் கெமிஸ்ட்ரியை பற்றி எழுதிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன்.